பக்தி மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாவது நாளில் நம்ம இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ் ஸோ இன்னையிலேருந்து இன்னொரு ஏழு நாட்களுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா செவன் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஏழு ஆன்மீக விதிகள் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏழு ஆன்மீக விதிகள் வந்து எதற்காக அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பௌதிக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம இருந்து என்னென்ன நம்ம சாதிக்கிறோமோ அதற்கான சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீக விதிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்டா ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வந்து கற்றுக் கொடுக்கலாம் அவங்களையும் வந்து அந்த வெற்றிகளை வந்து சின்ன குழந்தையிலேருந்தே எப்படி வந்து கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஏழு நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம் மாஸ்டர்ஸ் ஸோ என்ன ஏழு விதிகள் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விதி அப்படி என்னென்னு சொல்லி பார்த்தா த லா ஆஃப் பியூர் பொட்டென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் விதி ரெண்டாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் மூன்றாவது விதி என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தி லா ஆஃப் கர்மா நான்காவது வந்து த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் ஐந்தாவது வந்து தி லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசயர் ஆறாவது வந்து தி லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஏழாவது விதி லா ஆஃப் தர்மா இதுதான் நம்ம வந்து ஏழு விதிகளை வந்து ஏழு நாட்கள் பார்க்க போறோம் ஸோ இதுல ஒவ்வொரு விதியிலையும் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பகுதி வந்து அந்த லாவோட ரூல் அதாவது விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பகுதியா வந்து நார்மல் பர்சனுக்கு அது இல்லாம வந்து பார்த்தோம்னா பர்டிகுலரா ஒரு ஆன்மீகத்துல வந்தவங்களுக்கு வந்து எந்த வகையில வந்து அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக தான் அதோட முதல் பகுதி இதோட ரெண்டாவது பகுதி என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் ஒரு பேரண்டா இருக்காங்களோ ஒரு மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்களை எப்படி நம்ம வந்து ஒரு மோல்டப் பண்ணி கொண்டு வர்றது இல்லைனா எப்படி வந்து நம்ம வந்து டியூனப் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாருமே ஜென்ரலாக வந்து ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன வேணும் நமக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் ஸோ என்ன கொடுத்துருக்கு எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் இதற்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆன்மீக அறிவோ இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நிறைய நாட்கள் வந்து தவம் பண்ணி நிறைய மெடிடேஷன் பண்ணி நிறைய சக்திகள் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது ரொம்ப எளிமையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்கு என்னென்ன மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து இல்லைன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மாஸ்டர்ஸ் இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ் அதாவது வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பாயிண்டா ஓகே நான் வந்து இன்னிலேருந்து நான் வந்து சக்சஸ் அடைஞ்சிட்டேன் இன்னிலிருந்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்றதான்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது அது ப்ரொக்ரெசிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒருத்தர் வந்து அகடமிக்கை பேஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அகடமிக்கை பேஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தோம்னா ஒரு பிரைமரி ஸ்கூல் லெவல்ல நல்ல ஒரு சாதனைகளை புரிஞ்சிருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் லெவலில் ஒரு சாதனைகளை புரிவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி லெவலில் அப்புறம் பேச்சலர் டிகிரி மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தோம்னா அந்த சாதனைகள் இல்லைன்னா வந்து வெற்றி இல்லைன்னா சக்ஸஸ்ங்கிறத வந்து அடைஞ்சிட்டு வருவாங்க ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரொக்ரெசிவ் ரியலைசேஷன் சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்த நிலைகளில் வந்து ஒவ்வொரு சாதனைகளாக பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரோக்ரசிவ் ரியலைசேஷன் சொல்றது ஸோ அதே மாதிரி வந்து ஒர்க்லயும் அப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறாருனா அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்ஜினியர் அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் மேனேஜர் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஹெட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏரியா மேனேஜர் அதுக்கப்புறம் ரீஜனல் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலாக வந்து எலிவேட் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து பார்த்தோம்னா அந்த சக்ஸஸ் இல்லைனா வந்து வெற்றிங்கிறத வந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சக்சஸ் அப்படிங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் கண்டெஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அடையக்கூடிய வெற்றியை வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாம அடையக்கூடிய முயற்சியை தான் வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமான என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சக்சஸ் அப்படிங்கறது வந்து ஒரு டெஸ்டினேஷனா இல்லை நான் வந்து நான் முதல்ல சொன்னது போல இன்றோட வந்து சக்சஸ் அணைஞ்சிட்டேன்னு சொல்லி பார்க்கலாமான்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜேர்னி தான் அது அது ஒரு தொடர் பயணம் தான் அது எந்த நிலையில இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிறாங்க ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்கிறாங்க ஒரு டாக்டரேட் முடிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டரேட் பண்ணலாம் இன்னும் நிறைய அதுக்கு அடுத்தடுத்த ஃபீல்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ சக்சஸ் அப்படிங்கறத வந்து ஒரு டெஸ்டினி மூலிமா நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லை மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்த கேள்வி நமக்கெல்லாம் வரும் ஜென்ரலாக இப்போ உள்ள காலகட்டத்திலாம் வந்து சக்சஸ் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அவர் வாழ்க்கையில இல்லை அவரோட வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க செல்வ செழிப்பா செல்வ செழிப்பா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இருக்கு இல்லை எந்த அளவுக்கு அதனோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம எல்லாம் சக்சஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம் ஆனால் இதுல என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சக்சஸ்ங்கிறதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் உங்களோட எனர்ஜி லெவல் எனர்ஜி லெவல்கிறது வந்து ஃபிசிக்கல் லெவல் மென்டல் லெவல் எமோஷனல் லெவல் சோஷியல் லெவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் லெவல் எல்லாத்துலேயுமே சரி என்ன மாதிரியான எனர்ஜி லெவல்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு அணுகுமுறையும் இல்லைனா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கீங்க அது கூட வந்து ஒரு சக்ஸஸ் தான் அதுக்கப்புறம் உங்களோட வந்து என்ன மாதிரியான உறவு உறவு முறைகள் இருக்கு யாரெல்லாம் உங்களோட வந்து உறவு முறைகள் இருக்காங்க உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன் வந்து எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு இது கூட வந்து ஒரு சக்சஸ் தான் அது சோ அதுக்கப்புறமா ஃப்ரீடம் ஃப்ரீடம் கூட சக்ஸஸ்ஸானு கூட நீங்கள் கேட்கலாம் ஃப்ரீடம் கூட ஒரு சக்ஸஸ் தான் மாஸ்டர்ஸ் இதில் ஃப்ரீடம் ஃபார் வாட்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஃப்ரம் வந்து ஃபைனான்ஷியலாக இருக்கலாம் நம்மளோட சோஷியலில் வந்து நெட்ஒர்க்கில் வந்து எந்த விதமான யார்கிட்டையும் வந்து எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு க்ரச்சஸ் இருக்குது எனக்கு வந்து அவரை பிடிக்காது இல்லை வந்து ஃபேமிலி ரிலேஷன்லேருந்து எனக்கு இவங்கள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான வந்து உறவு முறைகள் வந்து பிரிசல் இல்லாமல் இருக்கிறது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமோடு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸோ இல்லை டிப்ரெஷன்ஸோ இதுல வந்து எந்த விதமான வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இல்லாம இருக்கிறது கூட ஒரு விதமான ஃப்ரீடம் தான் அது ஸோ ஜென்ரலா வந்து வெல்பீயிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் குறிக்கும் அதுல நம்ம முதல்ல பார்த்தது போல வந்து பிசிக்கல் வெல்பீயிங் மென்டல் வெல்பீயிங் எமோஷனல் வெல்பீயிங் இன்டெலக்சுவல் வெல்பீயிங் அதுக்கப்புறம் சோசியல் வெல்பீயிங் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பார்த்தோம்னா சக்சஸ் அப்படிங்கறத வந்து நம்ம குறிப்பிடலாம் மாஸ்டர்ஸ் அதுல ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக உள்ள கான் மிஸ்கான்செப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன வயசுல ஜென்ரலாக உள்ள எல்லாருக்கும் உள்ள ஹாபிட் தான் அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா நீ லைஃப்ல வந்து முன்னுக்கு வரணும்னா நீ வாழ்க்கையில வந்து டெய்லி கஷ்டப்படணும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு தான் அடையணும் கஷ்டப்பட்டா தான் உனக்கு வந்து அதோட வழி தெரியும் இல்லைன்னா வந்து உனக்கு வந்து வலிக்காம கிடைச்சதுன்னா அதோட ஒருத்த உனக்கு தெரியாது லைஃப்ல கஷ்டப்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் நம்மளுமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிட்டு வருவோம் அது வந்து முற்றிலுமா வந்து தவறான கண்ணோட்டம் ஒரு ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப அப்படிங்கறத வந்து இந்த டைம்ல இந்த தருணத்துல வந்து நான் வந்து வைக்கிறேன் மாஸ்டர்ஸ் அதுல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுல ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கஷ்டப்படாமல் நம்மளால லைஃப்பில் வர முடியுமான்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி டைம்ஸில் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம சக்ஸஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நம்ம இந்த யூனிவர்ஸோட சேர்ந்து நம்ம கோக்ரியேட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால வந்து எதையுமே அட்டன் பண்ண முடியும் அப்படி அட்டன் பண்ணக்கூடியதுதான் வந்து ரியலான சக்ஸஸ்ங்கிறத வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டைம்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் அதில் ஸோ நம்ம சுருக்கமாக எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா

இல்லைன்னா வந்து வித் லீஸ்ட் எஃபர்ட் வந்து எல்லாத்தையும் அட்டைன் பண்ண முடியும் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் வந்து சக்ஸஸ்க்கான ஃபுல் மீனிங் மாஸ்டர்ஸ் இதுல ஸோ அப்படின்னா எப்படி நம்ம வந்து அதை அடையிறது அப்படின்னு சொல்லம்னா அதற்கு தான் வந்து இந்த ஏழு விதிமுறைகள் இந்த செவன் ஸ்பிரிச்சுவல் லாஸ் அப்படிங்கறத வந்து ஒன் பை ஒன்னா ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக ஒரு நேர்த்தியா ஒரு பூர்த்தியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் இதில் நமக்கு வந்து என்ன புரியணும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவன் ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கணும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் வந்து நமக்கு புரியணும் மூன்றாவது வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அதை வந்து அப்ளை பண்ணி வித் மூலியமா இல்லைன்னா சமயத்தில் வந்து வித் நோ எஃபர்ட் நம்மளால சக்சஸை வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ஏழு நாட்கள்ல பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாஸ் நம்ம 언더ஸ்டாண்ட் பண்ணனும் இரண்டாவது பார்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ண அப்ளை பண்ணதா அந்த மாதிரி என்னாகுனு சொல்லி பார்த்தோம்னா பிராக்டீஸ் அப்படிங்கறது நமக்கு இந்த கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிடைக்கும்ன்சிஸ்டா இருக்கணும் அதுல ஒரு விடாமுயற்சியோட நம்மளோட வில் பவர் அதான் வந்து மன சொல்றோம் நம்ம ஒரு டெய்லி பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட வட மன வலிமை மூலயமா நம்ம அட்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா அது நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய செல்ஃப் செல்மேஷனை கொண்டு வரும் அப்படிங்கறதா இதோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு லா என்ன சொல்லி பார்த்தோம்னா ஆஃப் பியோர் பொட்டன்சியாலிட்டின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பொட்டன்சியாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட எசன்ஸுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பர்டிகுலரா மெடிடேஷன்ல வந்து கேட்டோம்னா நான் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து ஒரு சோல் நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது தெரியும் எசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எனர்ஜி கான்சியஸ்னஸ் அண்ட் விஸ்டம் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ நம்மளோட பிசிக்கல் பாடியும் தான் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரியும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களால ஆகப்பட்டிருக்கு அதே தான் வந்து பார்த்தோம்னா அந்த யூனிவர்ஸும் வந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வந்துடணும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து ஒரு மினி யூனிவர்ஸ் தான் ஒரு குட்டி யூனிவர்ஸ் தான் நம்மங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சோ அவ எப்போ நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்றோமோ அதாவது வாய் வார்த்தைகளால் கேட்கறது வேற நானும் வந்து ஒரு சோல் தான் நானும் வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் காட் தான் அப்படிங்கிறத வந்து வாய் வார்த்தைகளால் கேட்கறது வேற அதை வந்து தியானத்தின் மூலியமா ரியலைசேஷன் பண்றதுங்கிறது வந்து அடுத்த கட்டம் மாஸ்டர்ஸ் அதுல ஸோ அப்படி நம்ம ரியலைஸ் பண்ணும் போது நமக்கும் யூனிவர்ஸுக்குமே வந்து ஒரு செப்பரேஷனுங்கிறது வந்து இருக்காது ஸோ அங்கே உள்ள எனர்ஜிஸ் தான் நமக்கு இருக்கும் நாம தான் யூனிவர்ஸுங்கிறதையும் வந்து நம்ம செல்ஃபா வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதில் ஸோ எப்ப வந்து அந்த ஒரு ரியலைசேஷன் பாத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்ப வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைவேற ஆக ஆதாரமிக்கும் அதுல ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்குள்ள வந்து இருக்கக்கூடியது வந்து பியூரான வந்து காட் குவாலிட்டி எசென்ஸ் ஆஃப் காட் தான் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த காடோட குவாலிட்டி என்ன இருக்கோ அந்த காடுக்கு வந்து என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்கோ நம்மளும் வந்து அதோட எப்படி காடை வந்து நம்ம ஒரு கிரியேட்டர்னு சொல்றோமோ நம்ம வந்து அந்த எசன்ஸ் ஆஃப் காடுங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம கூட வந்து ஒரு கோ கிரியேட்டர் தான் அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து உணர முடியும் ஸோ உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து சாட்டிஸ்ஃபை ஆக ஆரம்பிச்சிடும் அதில் ஸோ இதே இது வந்து ஒரு மெடிடேஷன் சரியா பண்ணலை நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணலன்னு சொன்னோம்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளோட ஈகோவின் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம் ஸோ ஈகோங்கிறத பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாகவே நம்ம முந்தின வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் ஈகோங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நமக்கு நாமே உருவாக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி தான் வந்து ஈகோ அதை தான் நம்ம வந்து செல்ஃப் கிரியேட்டட் ஐடென்டிட்டின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு லாயர் நான் ஒரு பொலிட்டிஷியன் நான் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து நம்மளோட படிப்பின் அடிப்படையிலையோ இல்லைன்னா வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸின் அடிப்படையிலையோ இல்லை ஃபைனான்சியல் பொசிஷன் பேஸ் பண்ணியோ நம்ம வந்து உருவாக்கிக்கக்கூடியது தான் வந்து நம்மளோட செல்ஃப் கிரியேட் ஐடிட்டி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நம்ம சோ இது கூட வந்து எதற்காக நம்ம உருவாக்கிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பயத்தின் அடிப்படையில் இதெல்லாம் வந்து ஒரு டவுட்டின் அடிப்படையில் அதை தான் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துடணும் ஏன்னா நமக்கு வந்து பதவி இருக்கணும் பட்டம் இருக்கணும் செல்வாக்கு இருக்கணும் ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து ஒரு அத்தாரிட்டேவாக இருக்கணும் நம்ம நம்ம கீழே தான் வந்து எல்லாருமே செயல்படணும் நம்ம தான் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு தான் மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் பவர் இருக்கணும் சொல்லிட்டு நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னல் ஃபேக்டர் வந்து எதை தூண்டுது இந்த மாதிரி ஈகோன்னு சொல்லி பார்த்தோம்னா பய உணர்ச்சியும் சந்தேகமும் மட்டும்தான் வந்து அந்த ஈகோவுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்குங்கிறத வந்து நம்ம ரியலிஸ்ட் பண்ணிக்கணும் பண்ணுங்க எப்போ வந்து அத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோஸ்ல இருந்து வந்து நம்ம எஜுகேஷன் மூலமா ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு எஜுகேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை விட்டு நம்ம வந்து வெளியில வந்திரலாம் சோ இது கூட எப்படி நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மெடிடேஷன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளோட செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்ணலாம் சோ அததான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சோ அதோட அடுத்த லெவல் வந்து 갓 ரியலைசேஷன்ங்கறத வந்து டீடைலா நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே சோ அப்படி வந்து அந்த ஈகோல வந்து நம்ம மாட்டிக்காம நமக்குள்ள வந்து ஒரு சோசியல் மாஸ்க் மாதிரி போட்டுக்காம நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இல்லை நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம் இல்லை நம்ம அதோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன இல்லைன்னா வந்து நம்ம என்ன மாதிரி பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்றோமோ அதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டியை எடுத்துக்காம நம்மளோட பியூர் பொட்டென்சியல் இல்லைன்னா நம்மளோட எசன்ஸை வந்து ஒரிஜினல் ட்ரூ செல்ஃபை வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த ஈகோ அப்படிங்கறத வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுலேருந்து ஸோ ஆட்டோமேட்டிக்கா எஜுகேட் பண்ண பண்ண என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பியூர் பொட்டன்ஷியலோட நம்ம வந்து இல்லைன்னா நம்மளோட காட் குவாலிட்டிஸோட நம்ம அலைன் ஆகியிருப்போம் நம்ம சோ எப்போ நமக்குள்ள அந்த ஒரு ஹார்மோனி அப்படிங்கறது நடக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் யூனிவர்ஸுக்குமான ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ எப்போ நமக்கு வந்து அந்த பாண்ட் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து தன்னால வந்து மெட்டீரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதில் ஸோ அதற்கு வந்து ஒரு அற்புதமான டூல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சைலன்ஸ் அண்ட் மெடிடேஷன் அந்த மட்டும் தான் வந்து அதற்கான டூலா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வந்து பைபிள்ல கூட வந்து கோட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் நம்ம வந்து ஒரு ஸ்டில்னஸ்ங்கிறத தான் வந்து தியானத்துல வந்து ஆள்நிலை தியானம்ங்கிறத வந்து குறிப்பிட்ட சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்லைன் தியானத்துல வந்து நம்ம வந்து இந்த பாடி லெவல் அவேர்னஸ் இந்த மைண்ட் லெவல் அவேர்னஸ் அதுக்கப்புறம் இந்த இன்டலெக்ட் லெவல் அவேர்னஸை தாண்டி போகும்போது நம்மளும் வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பைபிளோட கோட்டை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இதை எப்படி நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்று வழிமுறைகளை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம முதல்ல பார்த்தது போல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மௌனத்துல இருந்து நம்மளோட மெடிடேஷன்ல இருந்து நம்மளோட சோர்ஸோட கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஜட்ஜ்மெண்ட் அது ஸோ எந்த விதமான ஜட்மெண்ட்டும் நம்ம வந்து மற்றவங்க மேலேயும் சரி செல்ஃப் ஜட்மெண்ட்டும் வந்து வச்சுக்க கூடாது ஸோ இதற்கு கூட என்ன சொல்ல சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வந்து யாரையும் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறத வந்து வைக்க மாட்டேன் அப்படிங்கறத வந்து நம்ம உறுதிமொழியா ஏத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுல சோ இந்த மாதிரி வந்து ஜட்மெண்ட் வைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட செல்ஃபோட கனெக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசில் வந்து ஒரு பெரிய சஞ்சலத்தை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் அதில் ஸோ எப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு டர்புலன்ஸ் உண்டாகுதோ இல்லைன்னா ஒரு சஞ்சலம் உண்டாகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கனெக்ஷன் பிட்வீன் த சோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடைப்பட்டுக்கிட்டே வரும் அதில் ஸோ அதனால தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து இருக்கக்கூடாது மாஸ்டர்ஸ் அதுல ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அது மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பர்டிகுலராக வந்து பிஎம்சியில் இல்லைனா பிஎஸ்எஸ்எம் வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு நேச்சரில் போய் மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை நேச்சரில் போய் நம்ம போயிட்டு வந்து க கனெக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கும் வந்து இந்த யூனிவர்ஸுக்குமான கனெக்ஷனை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணுமே கனெக்ட் வித் நேச்சர் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சன்ரைஸ் வந்து விட்னஸ் பண்றது இல்லை ஒரு சன்செட்டை செட்டை இல்லைன்னா வந்து ஒரு கடல் கரைக்கு போறது மவுண்டன்ஸ்க்கு போகிறது மரத்தை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி தழுவுறது ஸோ இதெல்லாம் பண்ணும் போது ரொம்ப நம்ம வந்து சீக்கிரமா வந்து நேச்சரோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுவோம் ஸோ கிரவுண்டிங் எக்ஸசைஸ் கூட நம்ம வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நேச்சரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் போது நமக்கு என்ன நடக்கும்னா நமக்கும் யூனிவர்ஸுக்குமான கனெக்ஷன் வந்து எனகான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் இதுல கடைசியா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செல்ஃப் பவர் அதைதான் வந்து ட்ரூ பொட்டன்ஷியல் நம்ம சொல்லுவோம் அதை தான் நம்மளோட ஆஃப் காட் காட் குட் நெசன்ஸ் நம்ம சொல்றோம் நம்ம ஸோ அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ண பண்ண எல்லாம் வந்து நம்மளோட மெடிடேஷன் மூலியமா நம்மளோட சோர்ஸோட கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தேவையான பீப்புள் யார் யார் வந்து நம்மளோட லைஃபுக்கு வந்து தேவையான பீப்புளை மட்டும் தான் வந்து அட்ராக்ட் பண்ணோம் தேவையில்லாத எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா தேவையில்லாத மனிதர்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் மேட்ச் ஆகாத போது அவங்களே நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க நம்ம யாரையும் வந்து வெறுத்து ஒதுக்குறதோ இல்லைன்னா வந்து வேண்டாம்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லி ஆர்கியூட் பண்றதோ சண்டை போடுறதோ இல்லை இந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்கேஜ் பண்ண வேண்டியது இல்ல நம்மளோட பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா சரியான மனிதர்கள் மட்டும்தான் நம்மளோட வந்து கூட இருப்பாங்க அதுல சோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான திங்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்க அதற்கான சிச்சுவேஷன் கூட நம்மளோட வந்து அமைஞ்சிரும் அதுல அதுக்கப்புறமா வந்து வழிகளும் வாய்ப்புகளும் வந்து தன்னால நமக்கு வந்து சேர ஆரம்பிச்சிருவோம்ல சோ அதனாலதான் வந்து எப்போதுமே வந்து பிஎம்சி என்ன சொல்லுவாங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து நம்ம எதுக்கும் வந்து மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கறதுக்காக நம்ம டைம் அண்ட் எனர்ஜிஸ் வந்து செலவு பண்ண வேண்டியது இல்ல லோக கல்யாணம்னா வந்து பொது நோக்கத்துக்காக இல்லைனா வந்து ஒரு பப்ளிக்குக்காக நமக்கு வந்து பொது நோக்கத்துக்காக வேணா சங்கல்பங்கள் வைக்கலாம்னு சொல்லி சொல்றது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் பண்ண பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலயமா இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ல சொன்னது போல நமக்கு சுத்தி உள்ளக்கூடிய கூடிய மனிதர்கள் வந்து அதற்கு எந்த மனிதர்கள் வந்து ரைட்டான மனிதர்கள் வருவாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அந்த சுச்சுவேஷன்ஸும் வந்து நமக்கு சாதகமாக வரும் அதுக்கப்புறமா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளோட எண்ணத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக வரணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா அற்புதமா நமக்கு வந்து கிடைக்கும் வந்து விதவுட் எனி எஃபர்ட் இதெல்லாம் வந்து வித் லீஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம நினைச்ச காரியங்களை வந்து ஈஸியாக மேனிபெஸ்டேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் மாஸ்டர்ஸ் சோ இதுதான் வந்து சக்சஸ்க்கான வழிமுறைகளை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஸோ சோ இதுக்கப்புறமா நம்மளோட குழந்தைங்களை பர்டிகுலரா வந்து ஒரு பேரண்ட்ஸா இருந்து என்னென்ன மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்ம சோ இதுல வந்து ஏழு நாட்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பிராக்டிஸ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ பர்டிகுலரா இவங்க வந்து சண்டேல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சோ சண்டே அப்படிங்கறத வந்து ஒரு டே ஆஃப் பியூர் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாமா நம்ம சோ அப்ப வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே பாசிபிள் இந்த உலகத்துல முடியாதுங்கிறது கிடையாது எல்லாராலையும் வந்து எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் ஸோ அதற்கு வந்து ஒரு மூன்று வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிடேஷன் நமக்கு சொன்னது போல வந்து கொஞ்ச நேரம் நம்ம பத்திரிஜை சொன்னது போல வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இல்லைன்னா வந்து ஆறு வயசு ஆக ஆரம்பிக்கும் போதே தியானங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம் சோ அதற்கும் கூட என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு தருணம் கிடைக்கும் போது அவங்கள போயிட்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமா நீ உட்காந்துதான் ஆகணும் உனக்கு அஞ்சு வயசு மேல ஆயிடுச்சு கண்டிப்பா நீ வந்து மெடிடேஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இல்ல வலியுறுத்தி ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணி அவங்கள உட்கார வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக கிடைக்கும் போது அழகா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலே அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இன்னும் வந்து அற்புதமா சொல்லணும்னா நம்ம நேத்து பார்த்தது போல நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண ஒரு தியானம் பண்ண பண்ண அதை வந்து அவங்க பார்த்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலியமா நம்மளோட உட்காந்து தியானம் பண்ணா இன்னும் ஈஸியா அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வயசு குழந்தைங்கள்ல இருந்து டெய்லி வந்து அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு வயசு குழந்தைனா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணா போதும் ஸோ ஒரு ஆறு வயசு குழந்தைனா ஒரு ஆறு நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணா போதும் அது ஸோ கிராஜுவலா அவங்க வயசு ஏற ஏற மெடிடேஷனோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கொடை கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான வந்து மைண்ட் செட் கிடைக்கும். சோ தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும் போது அவங்களோட வந்து ஸ்பிரிச்சுவல் progress இருக்கட்டும் இல்ல அகாடமிக் progress இருக்கட்டும் இல்ல அன்றாட லைஃப்ல வந்து அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அவேர்னஸ்ல ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட்ல வந்து எடுப்பங்கங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ். செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நேச்சரை பற்றி நம்ம எல்லாம் பேசணும் இல்லையா அதே மாதிரி நம்ம போகும்போது நம்மளோட அந்த குழந்தைங்களையும் நம்ம வந்து அழைச்சிட்டு போகலாம் சண்டேஸில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்து ஒரு பார்க்கில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னா ஒரு நேச்சரில் போய் உட்காடுறது இல்லைன்னா ஒரு ஃபவுண்டன்ஸ் இல்லைனா வந்து ஒரு பீச்சஸ் இல்லை வந்து ஒரு ரிவர் பார்க்ல எங்கேயாவது போய் உட்காந்துட்டு இல்லை மவுண்டன்ஸ் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இயற்கையோடு உட்காந்துட்டு அந்த நேச்சரை பற்றி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கதைகள் மூலயமா வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் ஸோ ஒவ்வொன்றோட அற்புதத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சாதான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண நேச்சரோட மகிமை அதாவது இயற்கையோட மகிமையை பற்றி அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிய ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ் ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொடென்ஷியல் வந்து ஹிடன் பாசிபிலிட்டிஸ் அதுல ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிடட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதான் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க இல்ல வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி நம்மள்ட்ட வர்றாங்க அவங்க சொல்லும் சொல்றாங்க இந்த மாதிரி டேடி நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண எனக்கு வந்து இது வந்து பண்ண முடியல எனக்கு வந்து இவ்வளோ தான் முடியுது எனக்கு இதுக்கு மேலே என்னால் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அவங்களுக்கு சொல்லலாம் நம்ம ஏன் நீ வந்து இந்த ஒரு ஆங்கிளில் நீ ட்ரை பண்ணல ட்ரை பண்ணுற நின்னு ஏன் வித்தியாசமா ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல நீ ஏன் திங்க் பண்ணக்கூடாது கொஞ்சம் நீ திங்க் பண்ணி பாரு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா இல்லை இது ஒன்று தான் உனக்கு வந்து சொல்யூஷனா இல்லை வேற எதாவது அணுகுமுறை முறை அணுகுமுறை கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் லிமிட் லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிடெட் பொட்டன்ஷியல் எல்லாம் வந்து ஓப்பன் மைண்ட்னஸ் அதை வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் முதல்ல ஸோ அதற்கு வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சொல்யூஷனை வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதோட மல்டிபிள் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து கொடுக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து அதுலேருந்து வந்து வெளியில் வர முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குன்னா ஒரு கிளாடியா அப்படிங்கிற பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த பொண்ணை பொறுத்த வந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப போரிட்டு இருந்த பொண்ணு சாப்பிட்றதுங்கிறது வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அன்றாட வந்து பெரிய டாஸ்காக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு மேலே வந்து எவ்வளோதான் வந்து சாப்பாடை கொடுத்தா கூட அது வந்து சாப்பிடாம அடம் பிடிக்கிறது இல்லைன்னா சாப்பிடாம வந்து வம்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றாட வந்து கடத்திக்கிட்டு இருக்கு ஸோ அப்போ அவங்களோட கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க ஸோ கெஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நாங்கள் வாங்க நம்ம எல்லாம் டின்னர் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னரில் போய் உட்கார்றாங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை ஏன் வரலன்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட்டு கேட்குறாரு ஸோ குழம்பு கேட்கும் அந்த குழந்தை வந்து எப்போதுமே வந்து சாப்பிட்ற ஹேபிட்டே ரொம்ப போகிறது ரொம்ப ஃபோர்ஸிபிளாக ரொம்ப வழுக்க டைமாக வந்து ஒரு மாதிரி அடித்து அந்த மாதிரி துன்புறுத்தி பண்ணால் அந்த குழந்தை சாப்பிடும் ஸோ அதனால் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஏதாவது வகையில் வந்து காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு ஏன் வந்து நீங்கள் ஒரே ஆஸ்பெக்ட நீங்க திங்க் பண்றீங்க அந்த குழந்தைய நீங்க வந்து டிஃபரெண்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது சரி நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னாரு நான் ஹேண்டில் பண்றேன் நீங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அன்பா கூட்டி பக்கத்துல உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு அன்னைக்கு அந்த டின்னர் சர்வ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட டேபிளுக்கும் வந்து ஒரு பிளேட்ல வைக்கிறாங்க சோ வைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு இன்னைக்கு வந்து டின்னர் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் உன் பிளேட்ல உள்ள டின்னர்ல வந்து நானும் எடுத்து சாப்பிட்டுமா ஃபுல்லா அப்படின்னு கேட்கும் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா நோ நோ எனக்கு வந்து எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது இது எனக்கானதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து மைண்ட்ல போயிருதுல ஏன்னா அந்த அந்த கெஸ்ட் என்ன சொல்றாருன்னா சாப்பாடு வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள போனதுனால அதை கொடுக்க மாட்டேங்குதுல அப்புறம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பேரியர் மாதிரி போடுறது குறுக்குலையே வந்து ஒரு வந்து ஸ்பூன் வச்சு குறுக்கு தருக்குது ஸோ இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த பொண்ணு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அவரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட அந்த குழந்தை வந்து சந்தோஷமா ஒரு ஃபன் ஃபன்னாக வந்து அந்த நைட் இருந்து டின்னர் வந்து சாப்பிட முடிக்குது ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸுக்கு புரியுது நம்மளோட அப்ரோச்சை கூட ஒரே மாதிரி வந்து இப்படி தான் நம்ம பண்ணணுங்கிறத வந்து மாற்றிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃபன்னாக ஒரு ஜாய்ஃபுல்லாக நம்மளோட லைஃபை கூட வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அதில் சோ அதே தான் குழந்தைங்களுக்கு வந்து ஜட்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த குவாலிட்டி கூட பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களும் பேசும்போது பேசும் பேசிக்குவாங்க ஜென்ரலாக அவங்களோட ஆபீஸ் ஸ்டாஃப பத்தியோ இல்லன்னா வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பத்தியோ இல்லன்னா ரிலேட்டிவ்ஸை பத்தியோ இல்லன்னா கூட பிறந்தவங்களை பத்தியோ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க சோ தான் வந்து வளர்ந்தவொன்னு ஜட்மெண்ட் மோடுக்கு வந்து அவங்களும் போயிருவாங்க சோ அதற்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி இவரை வந்து நீ ஜட்மெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு குழந்தை வந்து சொல்லுது ஸோ அண்ணா வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ற அண்ணன் அண்ணனுக்கு வந்து இது வந்து பேட் பாய் இதெல்லாம் வந்து என்னோட கிளாஸ்மேட் வந்து பேட் பாய்ன்னு சொல்லும் நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நீ ஏன் வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணுற கொஞ்சம் டிஃபரெண்டா உன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா அவனுகிட்ட உள்ள நல்ல குவாலிட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதை நீ வந்து பாராட்டலாமே ஸோ அண்ணன் வந்து உன்ட்ட எவ்வளோ அன்பாக இருக்காப்ல உன்ட்ட எவ்வளோ ஷேரிங்காக இருக்காப்ல உன்னை டெய்லி வந்து ஸ்கூலுக்கு டேக் கேர் பண்ணி அழைச்சிட்டு போறாப்ல ஸோ நிறைய வந்து உனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிக கொடுக்குறாப்ல சோ எந்த அளவுக்கு உன் மேலே அன்பும் ஒரு ஆனந்தமும் செலுத்துறாப்புலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற குவாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விடுபட்டுரும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கேன் மாஸ்டர்ஸ் இதுல சோ குழந்தைங்களுக்கான பேரன்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது ஒரு மூணு பாயிண்ட்ஸ் அது என்னன்னு சொல்லி திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களோட ஏஜுக்கு தகுந்தபடி குறைஞ்சபட்சமா அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து மெடிடேஷன்ங்கிறத வந்து தரணும் அது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கறத என்ன சொல்லி பார்த்தோம்னா நேச்சர் அதை பத்தி அவங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேச்சரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி மட்டும் சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட நேச்சரோட டைம் வந்து நம்மளும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண பண்ண இயற்கையோட அற்புதத்தை வந்து அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அது மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் இல்லைன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அவங்களுக்கு வந்து ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லைன்னா ஒரே ஆங்கிள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து கொஞ்சமா அமைச்சு வந்து பல விதமா பல விதமான ஆங்கிள்ல இருந்து எப்படி நம்ம திங்க் பண்ணலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் பொட்டென்சியல் வேற என்னென்ன இருக்குங்கிறதையும் வந்து பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த இன்னைக்கான டாப்பிக்கை வந்து நான் வந்து அப் பண்றேன் மாஸ்டர்ஸ் நம்ம நாளைக்கு வந்து அடுத்த லா அதாவது த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங்கை பத்தி நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்